இப்போ செல்லுலார் டெலிஃபோனியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ஜென்ரேஷனாக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 4th ஜென்ரேஷன் தான் இந்த டெலிஃபோன், அதாவது செல்ஃபோன்ஸ்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்துச்சுங்கிறது தான் இந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து வாய்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது அனலாக் சிக்னலுக்காக வாய்ஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க. எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் அமெரிக்காவில் தான் இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன பேர்லனா AMPS, அதாவது அட்வான்ஸ்டு மொபைல் ஃபோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த AMPS பேரில் தான் இதை வந்து யூஸ் பண்ணாங்க. இதில் FDMA யூஸ் பண்ணி, FDMA மாடுலேஷன் இருக்கு இல்லையா, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மீடியா ஆக்சஸ், ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு சேனல்வைஸாக வந்து செப்பரேட் பண்ணாங்க. இதில் மொத்தம் வந்து ரெண்டு விதமான அனலாக் வந்து இருக்குது, அதாவது ஃபார்வர்டுக்காக ஒன்று, ரிவர்ஸ்க்காக ஒன்று. மொத்தம் ரெண்டு அனலாக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணாங்க அனலாக் சேனல்ஸை. ஃபார்வர்டு அப்படிங்கும் போது அதுக்கு 869லேருந்து 894 MHz வரைக்கும் தேவைப்படுது. அதுவே ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 824லேருந்து 849 MHz வரைக்கும் தேவைப்படுது. இந்த இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா மெசேஜஸ் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேண்ட் இருக்கும். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒவ்வொரு பேண்ட்லேயுமே 832 சேனல்ஸ் இருக்கு. மொத்தம் ரெண்டு ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க, ரெண்டு ப்ரொவைடர்ஸ் சேர்த்து எவ்வளோனா 832 சேனல். அப்போ வந்து ஒரு ப்ரொவைடர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 416 சேனல்ஸ் இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு ப்ரொவைடரில் 416 சேனல்ஸ் அப்படின்னா அந்த 416 சேனல்ஸில் 21 வந்து கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுவாங்க, மிச்ச 39 வந்து ஃபர்தராக டிராஃபிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்டு இதில் வந்து என்ன விதமான மாடுலேஷன் நடக்குது அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன் அண்டு FSK மாடுலேஷன் அப்படிங்கிறது இதில் வந்து நடக்குது. அடுத்தது செகண்ட் ஜென்ரேஷன். முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அனலாக் வாய்ஸ்க்காக யூஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் எதுக்காகனா டிஜிட்டல் வாய்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இந்த டிஜிட்டல் வாய்ஸை வந்து மூணு விதமாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி, அதாவது மூணு சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து DAMPS, அடுத்து GSM, அதுக்கு அடுத்து IS 95. இப்போ DAMPS அப்படிங்கிறது டிஜிட்டல் AMPS, அதாவது டிஜிட்டல் AMPS அப்படிங்கிறது முதல்ல யூஸ் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில், அதுதான் அதாவது டிஜிட்டல் அட்வான்ஸ்டு மொபைல் ஃபோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை பார்த்தோம் அப்படின்னா AMPS-ல என்ன எவ்வளோ பேண்ட் இருந்துச்சோ அதே பேண்டு தான் அத்தனை சேனல்ஸ் தான், அதாவது ஒவ்வொரு பேண்ட்லேயுமே பார்த்தோன்னா 832 சேனல்ஸ் இருந்தது இல்லையா, ஸோ அதே மாதிரி சேம் தான் எதுலேயும் இருக்குன்னா DAMPS-லையும் இருக்குது. பார்த்தோன்னா PCM மாடுலேஷன் அப்படிங்கிறத பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த PCM மாடுலேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் QPSK யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்மளால் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்ணி, ஏன்னா சில பேர்ட்ட வந்து லார்ஜ் டேட்டா இருக்கும், அந்த லார்ஜ் டேட்டாவை அனுப்பும்போது டைமும் அதிகமாக எடுக்கும், டேட்டா ரேட்டும் அதிகமாக போகும். ஸோ அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இல்லை கம்ப்ரஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணுறாங்க. செகண்ட் சிஸ்டம் என்னன்னு பார்த்தோன்னா GSM. GSM அப்படிங்கிறது குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து யூரோப்பில் தான் வந்து டெவலப் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது அதிகமாக வந்து யூரோப்பில் தான் ஃபுல்லாகவே இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் இந்த GSM யூஸ் ஆனிச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேண்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க டியூப்ளெக்ஸ் கனெக்ஷனுக்காக. ஓகே, ஃபார்வர்டு அப்படின்ட்டு ஒன்று, ரிவர்ஸ் பேண்டுன்னு ஒன்று சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு பேண்டு இருக்கும். ஒவ்வொரு பேண்ட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா 124 சேனல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சேனல்லையுமே வந்து 225 MHz வந்து வித்து இருந்துச்சு. ஓகே, இப்போ இல்லை டிரான்ஸ்மிஷனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வாய்ஸ் நம்ம இருக்கு இல்லையா நம்மளோட வாய்ஸை டிஜிட்டைஸ் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி அண்ட் தென் அதை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த டிஜிட்டைஸ் பண்ணி கம்ப்ரைஸ் பண்ணும்போது அது ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கு எவ்வளோ வரும்னா 156.25 பிட்டு தான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்லாட்லேயுமே இருக்கும். இதில் வந்து ஒரு ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 8 ஸ்லாட் இருக்கும். அதாவது நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரேம் ஃப்ரேமாக தானே சென்ட் பண்ணுவோம் எப்போதுமே, அந்த ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா 8 ஸ்லாட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்லாட்லேயுமே 156.25 பிட்ஸ் வந்து டேட்டா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மல்டி ஃப்ரேம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை TDMA வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது டைம் டிவிஷன் மீடியா ஆக்சஸ் யூஸ் பண்ணுறதுனால இல்லை மல்டி ஃப்ரேம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. மல்டி ஃப்ரேம் அப்படின்னா அந்த மல்டி ஃப்ரேம் அப்படிங்கிறது என்ன, 26 ஃப்ரேம் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த மல்டி ஃப்ரேம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதில் பார்த்தோன்னா மல்டி ஃப்ரேமில் 65 பிட்டு வந்து யூசர் டேட்டா யூஸ் பண்ணுவோம். 114 பிட்ஸ் வந்து எரர் கண்ட்ரோல், எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்டு 156.25 பிட்டில் என்ன இருக்குன்னா TDMA கண்ட்ரோலு, யூசர் டேட்டா, எரர் கண்ட்ரோல் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மல்டி ஃப்ரேம் அப்படிங்கிறத நமக்கு வந்து 26 ஃப்ரேம் வந்துடும். அந்த 26 ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் அதில் 24 அப்படிங்கிறது டிராஃபிக்காகவும், 2 வந்து கண்ட்ரோலிங்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 24 டிராஃபிக்கில் தான் என்ன வந்துடும் அப்படின்னா 65 பிட்டு யூசர் டேட்டாவும், 114 பிட்டு எரருக்காகவும், 156.25 வந்து யூசர் டேட்டா, எரர் கண்ட்ரோல் அண்ட் TDMA கண்ட்ரோலுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் என்ன பார்த்தோன்னா GSM சிஸ்டம் அப்படிங்கிறது.
இதில் ஏதாவது எரர் ரெக்கராச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ரீயூஸ் பண்ணுறோம்னா, இப்போ எரர் இருக்குது அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க, அதை கரெக்ட் பண்ணி நம்ம திருப்பி பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காக என்னென்ன ரீயூஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ஐஎஸ் 95 அப்படின்னா இன்டரிம் ஸ்டாண்டர்ட் 95 அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் எங்கன்னா நார்த் அமெரிக்காவில் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து எப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து எஃப்டிஎம்ஏ யூஸ் பண்ணோம், இன்னும் டிடிஎம்ஏ யூஸ் பண்ணோம். பட் இதில் ரெண்டு விதமான இது யூஸ் பண்ணுறோம், என்னென்னா சிடிஎம்ஏ அண்ட் டிட்ரிபிள்எஸ். சிடிஎம்ஏனா கோட் டிவிஷன் மல்டி மீடியா அக்சஸ் சொல்லுவோம், அண்ட் டிட்ரிபிள்எஸ் அப்படின்னா டைரக்ட் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, டேரக்ட் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷனுக்காக ரெண்டு பேண்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஐஎஸ்எம்னு ஒன்று, நார்மல் ஐஎஸ்எம் அப்படின்ட்டு ஒன்று. இப்போ ட்ரெடிஷ்னல் ஐஎஸ்எம் அப்படின்னா அது வந்து 800 MHz இருக்கும். இதுவே நார்மல் ஐஎஸ்எம் அப்படின்னு பார்த்தும்போது 1900 MHz இருக்கும். இதில் ஒவ்வொரு பேண்டையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 channels டிவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ப்ரொவைடர் இருப்பாங்க. ஸோ 10 channels வந்து ஒவ்வொரு ப்ரொவைடருக்குமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதில் சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கும்போது இதை குளோபல் பொசிஷனிங் சர்வீஸ் இருக்குல்ல ஜிபிஎஸ், ஜிபிஎஸ் மூலமாக இதை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுவாங்க. ஜிபிஎஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. இதிலே நம்ம ரெண்டு பேண்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார்வர்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, பேஸ் ஸ்டேஷன்லேருந்து மொபைலுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். நம்ம பேஸ் ஸ்டேஷன்லேருந்து மொபைல் ஸ்டேஷனை, இதோட பேசிக் ரேட் என்னென்னு பார்த்தோன்னா 9.kbps, அதாவது கிலோ பிட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து சிங்க்ரனைஸராக இருக்கும் இதில். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபார்வர்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது. இதில் எப்படி இருக்குன்னா, நம்ம குடிக்கூடிய வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதை டிஜிட்டைஸ் பண்ணி 9.6 kbps கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு எரர் இருக்கா அது கரெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு, எரர் கரெக்டிங் ரிப்பீட்டிங் இன்டர்லிவிங் மூணு ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணி 19.2 kspsக அதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கேஎஸ்பிஎஸ் அப்படின்னா கிலோ சிக்னல் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேஎஸ்பிஎஸாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இஎஸ்என் மூலயமா லாங் கோட் ஜென்ரேட் ஆகும். லாங் கோட் ஜென்ரேட் பண்ணி அது எவ்வளோ இருக்குன்னா 1.28 MCPS இருக்கும். அதை டெசிமேட்டரில் போட்டு அதையும் 19.2 kspsக கன்வெர்ட் பண்ணி இந்த இங்கேருந்து வருது அங்கேருந்து வர ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணி அதை தான் எங்கே கொண்டு போவாங்க அப்படின்னா அந்த அவுட்புட்டாக வரத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. இந்த அவுட்புட்டில் வரும்போது என்னென்னு பார்த்தோன்னா, இது இந்த இஎஸ்என் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இஎஸ்என் என்னென்னா எலக்ட்ரானிக் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரானிக் சீரியல் நம்பர் எங்கே இருக்குன்னா மொபைல் ஸ்டேஷனில் இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 to the power 42 அப்படிங்கிற அளவுக்கு சூடோ ரேண்டம் சிப்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு சிப்லையுமே வந்து பார்த்தோன்னா 42 bit வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து சூடோ ரேண்டமாக இருக்கிறது எதனால் அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதே பேட்டர்ன் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அதுக்காக தான் நம்ம சூடோ ரேண்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துன்னா லாங் கோட் ஜென்ரேட்டர் சேர்த்து அவுட்புட் கொண்டு போகிறோமா, இந்த இங்கே ரெண்டு இது ரெசிமேட்டர்லேருந்து உள்ளது அங்கே எரர் கரெக்ஷன்லேருந்து வந்துச்சு ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கிராம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிராம்பிளிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைவசி வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா இஎஸ்என்ல உள்ளதும் சரி டிஜிட்டைஸ் பண்ணதும் சரி எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கிராம்பிளிங் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி எங்கே கொண்டு போகிறோம்னா அந்த அவுட்புட்டுக்கு நம்ம வந்து கொண்டு போகிறோம். ஸோ அந்த அவுட்புட்டில் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்டிஎம்ஏவை யூஸ் பண்ண போகிறாங்க. எஃப்டிஎம்ஏ யூஸ் பண்ணும்போது அதில் டோட்டலாக எவ்வளோ பார்த்தோன்னா 64 channels இருக்கும். அதாவது 0 to 63 வரைக்கும் மொத்தம் 64 channels இருக்கும். அந்த 64 channels பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேயா, இப்போ நமக்கு போதா, இப்போ சேனல் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, சேனல் 2னு ஒன்று, சேனல் 20னு ஒன்று, எல்லாத்தையுமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இல்லை QPSK அப்படிங்கிற மாடுலேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இல்லை WO, W1, W63 இதெல்லாம் இருக்குல்ல, இதை என்னென்னு பார்த்தோன்னா வால்ஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றும் என்னென்னு பார்த்தா ரோஸு. இப்போ W0னா 0x0 row, W1னா 1x1 row, அதே மாதிரி 63னு வரும்போது அடுத்து 63x63, டோட்டலாக 64 chips இருக்கும் இல்லையா. அந்த சிப்பு வந்து ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு ரோவாக நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் QPSK மாடுலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோமா, அங்கே எஃப்டிஎம்ஏல என்ன நடக்குன்னா 64 channels இருக்கு. அந்த 64 channels 55 channels வந்து நம்ம வந்து டிராஃபிக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சேனல் 0 ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தா சேனல் ஜீரோங்கிறது என்னன்னா பைலட் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மொபைல் ஸ்டேஷனுக்கு கண்டினியூஸாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது. அதுக்கு அடுத்து சேனல் 32 எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் வந்து மொபைல் சிஸ்டம்லேருந்து வாங்கிக்கிறதுக்காக. அண்ட் சேனல் 1 to 7 வரைக்கும் எதுக்காகனா பேஜிங்னா மொபைல் ஒரு மொபைல் சிஸ்டம்லேருந்து இன்னொரு மொபைல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் சேனல் 8 to 31
33 to 63 பெண்டிங் இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து வாய்ஸ் எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, இந்த வாய்ஸை வந்து கேரி பண்ணி கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் என்னென்னு பார்த்தோம்னா ஃபார்வர்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உள்ளதான் என்னென்னு பார்த்தோன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்மிஷன். இதுதான் என்னென்னு பார்த்தோன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்மிஷன். ரிவர்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறதுல சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட் யூஸ் ஆகாது. அண்ட் அங்கே வந்து சிடிஎம்ஏக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டி ட்ரிபிள்எஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த IS-95 தான் நம்ம வந்து சிடிஎம்ஏ டி ட்ரிபிள்எஸ் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. அங்கே வந்து சிடிஎம்ஏ யூஸ் பண்ணதுனால இங்கே டி ட்ரிபிள்எஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வாய்ஸை வந்து டிஜிட்டைஸ் பண்ணி எரர் கரெக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு அதை 6 to 64 சிம்பிள் மாடுலேஷனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் எப்போதும் போல் இஎஸ்என் வந்து ஜென்ரேட் ஆகி அதுவும் வந்து சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு நம்ம அந்த டி ட்ரிபிள்எஸ் கொண்டு போகும்போது கியூபிஎஸ்கே வந்து அங்கே காமனாக வச்சு நம்ம வந்து மாடுலேட் பண்ணோம். இங்கே ஒவ்வொன்றுத்துக்குமே இண்டிவிஜுவலாக நம்ம மாடுலேட் பண்ணி அந்த இதான் பண்ண போகிறோம்னா எஃப்டிஎம்ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃப்டிஎம்ஏல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்னாகும்னா ஒவ்வொரு சேனல்லையுமே வந்து ஒவ்வொரு விதமான டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். இதுதான் என்னென்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஃபார்வர்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஃபார்வர்டில் சிடிஎம்ஏ நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஓவராலாக எல்லாத்தையும் சேர்த்து மாடுலேட் பண்ணி அமைச்சோம். இந்த ரிவர்ஸில் வந்து என்னென்னா டி ட்ரிபிள்எஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொன்றுமே வந்து இண்டிவிஜுவலாக மாடுலைஸ் பண்ணுறோம். அண்டு 6 to 64 சேனல் சிம்பிள் மாடுலேஷன் அப்படிங்கிறது இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் நாம. IS-95 பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டேட்டா ரேட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தோம் அப்படின்னா 9600, 4800, 2400 அண்ட் 1200 இப்படி வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகும் பிபிஎஸ் எல்லாமே. செகண்ட் டேட்டா செட்டில் பார்த்தோம்னா செகண்ட் டேட்டா செட்டில் அதிகமாக நம்ம டேட்டா நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்த்தோன்னா 14400 தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து ஃபுல்லாக ஹாஃப் ஆஃபாக ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் ஃபேக்டர்னால தான் இதை வந்து பண்ணுறோம். அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி அவைலபிளாக இருக்குன்னா திருப்பி அதை ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா இத்தனை டேட்டா ரேட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் சாஃப்ட் ஹேண்ட் ஆஃபும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் செல்லுலர் டெலிஃபோனியோட ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் ஃபேக்டர் அண்ட் சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப் ரெண்டு ஆப்ரேஷன்ஸையும் தான் இங்கே நம்ம பேசிக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுங்கிறது அனலாக் வாய்ஸாகவும் செகண்ட் ஜென்ரேஷனுங்கிறது டிஜிட்டல் வாய்ஸாகவும் யூஸ் பண்ணோம் இல்லையா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா போத் டிஜிட்டலில் உள்ளக்கூடிய டேட்டா அண்ட் வாய்ஸ் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசலாம், டவுன்லோட் பண்ணலாம். பட் என்ன பண்ண முடியாதுனா நம்மளால் டயல் பண்ண மட்டும் முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டிவைசஸ் எல்லாமே போர்ட்டபிளாக தான் இருக்கும். இதை வந்து 1992 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க IMT அப்படிங்கிற நேமில். அதாவது இன்டர்நெட் மொபைல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல வெர்ஷன் 2000 வந்து என்ன பண்ணாங்கன்னா டெவலப் பண்ணாங்க. பேசிக்காக சில கிரிட்டீரியாஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டெவலப் பண்ணுது. அதாவது வாய்ஸ் குவாலிட்டி பார்க்கணும், பேசுறது நல்லா கிளியராக புரியணும், அதேமாதிரி டேட்டா ரேட்டு ரொம்ப ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அடுத்து ஸ்விட்சிங் நெட்ஒர்க்ஸ் அப்போ பேக்கெட் ஸ்விட்சிங் சர்க்கியூட் ஸ்விட்சிங் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும், 2 GHz பேண்டும் 2 MHz பேண்ட் வித்தியும் அது வந்து இருக்கணும். அது அப்போ தான் என்ன பண்ண முடியும், டேட்டா ரேட் அப்படிங்கிறது நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது இன்டர்நெட் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு மொபைல் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு மொபைல் ஸ்டேஷனுக்கு நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணணும். ஸோ இந்த கிரிட்டீரியா எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த 3G டெவலப் பண்ணாங்க. இந்த 3G அப்படிங்கிறது IMT-2000 நிறைய இன்டர்ஃபேஸஸ் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தோன்னா மொத்தம் 5 விதமானது, IMT-DS, MC, TC, SC, FT அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 டைப்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க இந்த IMT-2000 ரேடியோ இன்டர்ஃபேஸை. ஃபஸ்ட்டு ஒன் IMT-DS அப்படிங்கிறது என்னென்னா டேரக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சிடிஎம்ஏவை தான் மாடுலேஷனுக்காக யூஸ் பண்ணாங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பில் தான் வந்து டெவலப் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு எம்சி அப்படிங்கிறது என்னென்னா மல்டி கேரியர். மல்டி கேரியர் அப்படிங்கும்போது இதை வந்து நிறைய விதமான டேட்டா எல்லாத்தையுமே வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணும். அதாவது ஒரே நேரத்தில் நிறைய சேனலில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இதுக்கும் சிடிஎம்ஏ தான் யூஸ் ஆனிச்சு. இது எங்கே டெவலப் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா நார்த் அமெரிக்காவில். அடுத்தது பார்த்தோன்னா IMT-TC. டிசிங்கிறது என்னென்னா டைம் கோடு. அதாவது குறிப்பிட்ட டைமிங்கில் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த சென்டர் ரீச் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை பண்ண முடியும். இங்கே வந்து சிடிஎம்ஏ அங்கே டைம் பேஸ் பண்ணியிருக்கலாம், டிடிஎம்ஏவும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது எஸ்சிங்கிறது சிங்கிள் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிடிஎம்ஏ மட்டும் யூஸ் பண்ணி வந்து ஒரே நேரத்தில் ஒரு டேட்டாவை மட்டும் சென்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து எஃப்டி ஃப்ரீக்வன்சி டைம். ஃப்ரீக்வன்சி டைம் அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டிடிஎம்ஏ அந்த எஃப்டிஎம்ஏ யூஸ் பண்ணி இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்த்து அவங்க எப்போலாம் அது ஓப்பன் ஆகுதோ அப்போலாம் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் என்னென்னு பார்த்தா தேர்ட் ஜென்ரேஷன். அதுக்கு அடுத்தது ஃபோர்த்து ஜென்ரேஷன். ஃபோர்த்து ஜென்ரேஷன் தான் என்ன டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு. இது எதுக்கு எந்த கிரிட்டீரியா பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கணும், அதுக்கப்புறம்
அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கணும். ஸ்மூத் ஹேண்ட் ஆஃப், சீம்லெஸ் கனெக்டிவிட்டி. சீம்லெஸ் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது மல்டிபிள் நெட்ஒர்க்கை வந்து அட் அ டைத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி, ஏன்னா நம்ம நிறைய இதை கனெக்ட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி குறையக்கூடாது. அதுக்கப்புறம் இன்டராபரபிலிட்டி. இன்டராபரபிலிட்டினா கான்ஃபரன்ஸ் நம்ம அலோவ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் எல்லா விதமான இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலையும் சப்போர்ட் பண்ணணும். பேக்கெட் ஸ்விட்சிங், சர்க்கியூட் ஸ்விட்சிங் அப்படிங்கிற எல்லா ஸ்விட்சிங் நெட்ஒர்க்கையும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த கிரிட்டேரியாஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃபோர்த் ஜென்ரேஷனை வயர்லெஸ்ஸாக அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. இதில் என்ன அக்சஸ் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஓஎஃப்டிஎம்ஏவும் ஐஎஃப்டிஎம்ஏவும், அதாவது ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மீடியா ஆக்சஸ் அண்ட் இன்டர்லீவ்டு ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மீடியா ஆக்சஸ், இந்த ரெண்டுத்தையும் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, நல்லா எஃபிஷியண்ட்டாக கெப்பாசிட்டி இருக்கக்கூடியதாக, ஸ்கேலபிளாக தான், எவ்வளோ கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அண்ட் இதில் மாடுலேஷனுக்கு எது யூஸ் பண்ணாங்கன்னா, QAM ஸ்டாண்டர்டை வந்து யூஸ் பண்ணாங்க. எது அப்படி தான் பார்த்தோன்னா, அது லாங் டேர்முக்கு அந்த டேட்டா எல்லாமே அவைலபிளாக இருக்கும். தென் ரேடியோ சிஸ்டம் வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, சாஃப்ட்வேரை டிஃபைன் பண்ணுறதுக்காக ரேடியோ சிஸ்டம்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணி யூஸ் பண்ணாங்க. ஸோ இது மூலமா என்னென்னு பார்த்தோன்னா, இன்டர்ஃபரன்ஸ், அதாவது ஒருத்தர் பண்ணும்போது இன்னொருத்தர் இன்டர்ஃபரன்ஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து குறைச்சி அவங்கள வந்து வேற ஒரு ஃப்ரீக்குவன்சியை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வந்து ரேடியோ சிஸ்டம் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணாங்க. இதில் வந்து மல்டிப்ளெக்ஸிங் கான்செப்டுக்காக, அதாவது ஒரே நேரத்தில் டேட்டாவை சைமல்டேனியஸாக நிறைய இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஐஎம்ஓ அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணாங்க. எம்ஐஎம்ஓ அப்படின்னா மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட். ஸோ இதை வந்து மல்டி யூசர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் இன்புட் கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து மல்டிப்ளெக்ஸிங் கான்செப்டுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலயமா எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் ஈஸியாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இது எங்கெல்லாம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெச்டி டிவிலையும் டிவிடிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டு திருப்பி திருப்பி போட்டு பார்த்துப்போமே, ஸோ இது பர்பஸ்க்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தோன்னா, செல்லுலார் டெலிஃபோனி அப்படிங்கிறதோட டெவலப்மெண்ட். இந்த 4 ஜென்ரேஷனில் தான் வந்து நம்ம செல்லுலார் டெலிஃபோனியை டெவலப் பண்ணியிருக்கோம்.